வாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் துகனே. என் உடன்பிறவா சகோதர சகோதரிகளுக்கு என் பணிவான வணக்கங்கள். ஜூபிட்டர் ஸ்கூல் ஆஃப் வேதிக் அஸ்ட்ராலஜி ஜோதிஷ் ஃபண்டமெண்டல்ஸ் சாப்டரில் இன்று 21வது லெசன். 8 பாவத்தில் எத்தனை ஆயுள் உள்ளன, மகரிஷிகள் என்னென்ன விஷயங்களை பற்றி கூறியிருக்கிறார்கள் என்று ஒரு சார்ட்டின் மூலம் முதலில் பார்ப்போம். 8 பாவம் ஆயுள் பாவம். இந்த பாவங்கள் குறிக்கும் விஷயங்கள் 1 ஆயுள், 2 சாபி, 3 துர்கே, 4 ரணா. ரண என்றால் ரணகலம், யுத்த பூமி, வார்ஃபீல்டு. அடுத்தது 5 ரிபு. ரிபு என்றால் எதிரிகள். 6 மிருத்யதனா. 7 அக்கல்ட். ஒவ்வொன்றாக நாம் இப்பொழுது பார்ப்போம். ஒரு ஜாதகரின் ஆயுள் 8 பாவத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். 8 பாவம் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் சுப பார்வை பெற்றிருந்து 8 பாவாதிபதியின் பார்வை பெற்றிருந்தாலும், 8 பாவத்திலேயே பாவத்தின் அதிபதி இருந்தாலும் ஆயுள் பூர்ண ஆயுளாக அந்த ஜாதகர் பெறுவார். சில சமயங்களில் ஆயுள் ஸ்தானாதிபதி 8 பாவத்தில் இல்லாமல் வேறு இடங்களில் இருந்து அந்த பாவத்தை பார்க்க முடியாத நிலையில் இருந்தால் அவர் இருக்கும் ராசி அதிபதியோ நட்சத்திர அதிபதியோ நவாம்ச அதிபதியோ அந்த 8 பாவத்தை பார்க்க நேர்ந்தால் அப்பொழுதும் ஓரளவுக்கு பூர்ணாயுள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். சில சமயங்களில் ராசி அதிபதி, நவாம்ச அதிபதி, நட்சத்திர அதிபதி என்ற 3 பேருமே 8 பாவத்தை பார்க்க நேர்ந்தால் பரிபூர்ணமான ஆயுள் கிடைக்கும். 8 பாவாதிபதி சுப கிரகங்களின் சாரம் பெற்று, சாரம் என்றால் நட்சத்திரம், சாரம் பெற்று அமைந்திருந்தால் அவரும் பூர்ண ஆயுளுடன் வாழும் சந்தர்ப்பம் ஏற்படும். இப்படி இல்லாமல் 8 பாவாதிபதி அந்த வீட்டிலும் இல்லாமல் அந்த வீட்டையும் பார்க்காமல் 8 அதிபதி இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதியும் நவாம்ச அதிபதியும் ராசி அதிபதிகளும் எந்த விதத்தில் 8 பாவத்துக்கு சம்பந்தப்படாமல் இருக்கும் காலத்தில் அவர்களுடைய ஆயுள் சிறிது குறைவாக இருக்கும். 8 பாவத்தில் பாவ கிரகங்கள் இருக்க நேர்ந்தால் இப்பொழுதும் ஆயுள் சிறிது குறையும். இப்படி பலவிதமான கண்டிஷன்கள் உள்ளன ஆயுளை நிர்ணயம் செய்வதற்கு. நாம் என்னதான் ஆயுளை நிர்ணயம் செய்தாலும் ஒவ்வொரு ஜாதகரின் ஆயுளும் கடைசி சாட்டை இறைவன் தன் கையில் தான் வைத்திருக்கின்றான். அவரவர்களின் வாழ்க்கையில் முற்பிறவிகளில் அவர்கள் கொண்டு வந்த கர்ம பலன் மூலமாக இந்த உலகில் எத்தனை ஆண்டுகள் வாழ்வது என்பது நிர்ணயிக்கப்படுகிறது. அதே சமயத்தில் வாழும் காலத்தில் அவர்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமைந்து தர்மத்தின் சார்பாகவும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் நிலையிலும் அட்லீஸ்ட் மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்காத ஒரு வாழ்க்கையும் அவர்கள் வாழ்ந்தால் சில சமயங்களில் அவர்களுடைய ஆயுள் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். அதே சமயத்தில் அவர்கள் மாறுபாடாக நடந்தால் அவர்கள் வாழ வேண்டிய ஆயுளை விட சிறிது குறைவாகவும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. 2 சாபி. நமது 6 பாவத்தில் நாம் பார்த்தோம் சாபி அஸ்திரங்கள். 6 பாவம் என்பது நாமே நமக்கு எதிரியாகவும் இருக்கலாம், மற்றவர்களும் நமக்கு எதிரியாக அமையலாம். ஆனால் 8 பாவத்தில் இருக்கக்கூடிய சாபி நிச்சயம் நாம் ஆயுதங்கள் தரித்தே இருக்க வேண்டும். எதிரிகள் நம்மை தாக்கும் போது அவர்களிடமிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள நிச்சயம் அஸ்திரங்கள் தேவை. இது ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயம். நம்மை ஒருவர் தாக்கும் போது நாம் சரியான முறையில் அவர்களிடமிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ளவில்லை என்றால் நமது ஆயுளுக்கு பங்கம் உண்டாகும். சோ நாம் எப்போதும் நம்மை காப்பாற்றிக் கொள்ள சரியான ஆயுதங்களை தரித்திருக்க வேண்டும். உடலுக்கு பிரச்சனை வந்தாலும், மனதுக்கு பிரச்சனை வந்தாலும், பொருளாதாரத்துக்கு பிரச்சனை வந்தாலும் எந்த ஆயுதத்தை எந்த சமயத்தில் உபயோகிக்க வேண்டும் என்ற உங்களுடைய புத்திசாலித்தனம்தான் உங்களுடைய அஸ்திரங்கள். இடம் மாறி அப்ளை பண்ணினால் விளைவுகள் நமக்கு சாதகமாக அமையாது. 3 துர்கே. முற்காலத்தில் அரசர்கள் எல்லாம் கோட்டை கட்டி அந்த கோட்டையில்தான் தலைநகரங்களை அமைத்து படைகளை நிறுத்தி நகரங்களை கூட நிர்மாணித்து வாழ்ந்திருக்கிறார்கள். கோட்டை என்பது அந்த இராஜாங்கத்தையும் இராஜாங்கத்தில் வாழ்பவர்களையும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பொக்கிஷங்கள், ஆயுதங்கள், அரண்மனைகள் இவைகளை காப்பாற்றும் நோக்கத்தோடு
கோட்டைகள் கட்டப்பட்டன. தற்காலத்தில் அப்படிப்பட்ட கோட்டைகள் மிக குறைந்து வருகின்றன. ஆனால் சில நவீன அரசர்கள் பல அடுக்கு அரணை கோட்டையாக கட்டி வாழ்கிறார்கள். ஆக கோட்டை என்பது காலத்துக்கு காலம் மாறுபடுகிறது. நான்காவது ரணா. ரணா என்றால் ரணகலம். சாதாரணமா வீட்டுல சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா ரணகலமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுபோல அனைவரும் அந்த காலத்தில் ராஜாக்கள் மற்ற நாட்டின் மீது போர் தடுத்து செல்லும் பொழுதுதான் ரணகலம் ஏற்படும். ஆனால் தற்காலத்தில் எந்த சமயத்தில் எந்த போர் நம்மேல் திணிக்கப்படும் என்று தெரியவில்லை. உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. இது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம். அதே போல அந்த ரணகலம் வீட்டிலேயும் இருக்கும். எட்டாவது பாவம் என்பது ஆயுள். ஆயுள் ரணகலத்தில் நம்மை இழக்க வேண்டிய நிலையோ அல்லது மற்றவர்களை வெற்றி கொள்ள வேண்டிய நிலையோ ஏற்படும். அதற்கு ரணகலம் நிச்சயம் நம்மை நாடி வரும். அடுத்து ஐந்தாவது ரிபு, எதிரிகள். ஆயுளுக்கு எதிரிகள். ஆயுளுக்கு எதிரிகள் உடலுக்கு இருக்கலாம், மனதிற்கு இருக்கலாம், பொருளாதாரத்திற்கு இருக்கலாம், உறவுகளுக்கு இருக்கலாம், உள்ளத்திற்கு இருக்கலாம், நமது சொந்த பந்தங்களுக்கு இருக்கலாம். எதிரிகள் நம்மை தாக்குவது எந்த ரூபத்தில் என்று சொல்ல முடியாது. எந்த திசையிலிருந்தும் நமக்கு எதிரிகள் நம்மை தாக்கலாம். நேரடியாக தாக்குபவர்கள் குறைவு. நாம் செய்த கர்ம பலனின் மூலமாக நாம் அனுபவிக்க வேண்டிய கஷ்ட நஷ்டங்கள் நமக்கு எந்த ரூபத்தில் வரும் என்று கூற முடியாது. எதிரிகளின் ரூபத்தில் தான் நமக்கு வந்து நிற்கும். அதை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். நாம் நினைப்போம் மற்றவர்கள் நம்மை எதிர்க்கிறார்கள், அவர்கள்தான் நமது எதிரி என்று. இல்லை, நாம் ஒரு பிறவிகளில் செய்த பாவங்கள் தான் இந்த ஜென்மத்தில் நமக்கு எதிரிகளாக அவர்கள் மூலம் நம்மேல் திணிக்கப்படுகிறது. அடுத்து ஆறாவது ஆகிய மிருத்திய தனம். ஆயுள் ஸ்தானத்தின் மூலம் சில சமயங்களில் சில ஜாதகர்களுக்கு தன லாபங்கள் ஏற்படும். சில உறவினர்கள் அவர்களுக்கு வாரிசு இல்லாத காலத்தில் அவர்களுடைய சொத்துக்களும் அவர்களுக்கு உண்டான அனைத்து பொருள்களையும் இந்த ஜாதகருக்கு எழுதி வைத்துவிட்டு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்று விடுவார்கள். இதுதான் மிருத்திய தனா. மரணத்தின் மூலம் இந்த ஜாதகருக்கு வரக்கூடிய பொருளாதார நன்மைதான் மிருத்திய தனம். மரணத்தின் மூலம் நமக்கு வரக்கூடிய தனம். அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அந்த சொந்தக்காரர்கள் இவர்களுக்கு தனம் கொடுத்து உதவ மாட்டார்கள். ஆனால் அவர்களின் மரணத்திற்கு பிறகு நிச்சயம் அந்த தனம் இவர்களை வந்து சேரும். ஏழாவதாக அக்கல்ட். அக்கல்ட் என்றால் ரகசியமான உறவுகளாக இருக்கலாம். சில ரிலேஷன்ஷிப் யாருடன் என்றே தெரியாது. அவர்கள் யாருடன் தொடர்பு வைத்திருக்கிறார்கள் என்றும் தெரியாது. எந்த நாட்டுடன் அவர்கள் தொடர்பு வைத்திருக்கிறார்கள் என்றும் தெரியாது. எந்த தேவதையை வணங்குகிறார்கள் என்றும் தெரியாது. என்ன விதமான தொழில் செய்கிறார்கள் என்றும் தெரியாது. அனைத்துமே ரகசியமாக இருக்கும். அது நல்ல விஷயங்களாகவும் இருக்கலாம், நாட்டுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கலாம். அனைத்தும் மறைமுகமாகவே நடக்கும். மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த மாட்டார்கள். சிலர் வாழ்க்கையை வெறுத்து இறைவனை சேர்வதற்குண்டான விஷயங்களிலும் ஈடுபடுவார்கள். அதுவும் இந்த விஷயத்தில் வரும். அது நல்ல விஷயம். தன்னுடைய வாழ்க்கையை துறந்து இறைவனை சேர வேண்டும் என்ற அவர்களுடைய ரகசியமான எண்ணங்கள் செயல்கள் மற்றவர்களுக்கு எந்த விதமான தொல்லையும் கொடுக்காது. அதுவும் இந்த சீக்ரெட்டான விஷயங்களில் வரும். உறவுகளிலும் சிலர் மறைமுகமான உறவுகள் வைத்திருப்பார்கள். மற்றவர்கள் தெரியாமல் அனைத்தையும் மூடி மறைத்து வாழ்வார்கள். ஆயுள் பாவத்தின் மூலம் ஆயுள் சாபி அஸ்திரா துர்க்கே கோட்டை ரணம் வார்ஃபீல்டு ரணகலம் ரிபு எதிரி மிருத்திய தனா அக்கல் ரகசியங்கள். இந்த விஷயங்களை ஆயுள் பாவத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆயுள் பாவம் பற்றிய ஆங்கில சாற்றும் இத்துடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. இதை தமிழ் எழுத படிக்க தெரியாத அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ளவும். இதுவரை எட்டாம் பாவத்தில் என்னென்ன விஷயங்களை பற்றி மகரிஷிகள் கூறியிருக்கிறார்கள் என்று பார்த்தோம். எட்டாம் பாவம் ஆயுள் பாவம். அதில் அந்த ஆயுள் என்பது வெறும் மனிதன் வாழும் வருடங்களை மட்டும் குறிப்பது அல்ல. ஒரு ஜாதகரின் ஆயுள் ஸ்தானம் நிறைய விஷயங்களை நமக்கு கூறும்.
அதில் முக்கியமான விஷயம் அந்த ஜாதகரின் ஆயுள். அந்த எட்டாம் பாவத்தின் அதிபதி சந்திர லக்னம் வேறுவாக இருந்தால் சந்திர லக்னத்தின் எட்டாம் பாவ அதிபதியும் காலபுருஷனின் எட்டாம் பாவ அதிபதியும் ஆகிய இந்த மூன்று அஷ்டமாதிபதிகளும் ஒன்றாக சேர்ந்து நல்ல நிலையில் இருந்தால் அவர்களுக்கு பூர்ணாயில் ஏற்பட வாய்ப்புண்டு. அதே சமயத்தில் சந்திர லக்னம் வேறாக இருக்கும் நிலையில் சந்திர லக்னத்திலிருந்து அஷ்டமாதிபதியும் ஜென்ம லக்னத்திலிருந்து அஷ்டமாதிபதியும் காலபுருஷனுடைய அஷ்டமாதிபதியும் மூன்று பேருமே பாவ கிரகங்களால் தாக்கப்பட்டு வலுவிழந்து பலமிழந்து இருக்க நேர்ந்தால் ஆயுள் மிக மிக குறைவாக ஏற்படும். அத்துடன் அஷ்டமஸ்தானம் என்பது நமக்கு பலவிதமான கஷ்டங்கள் வந்தாலும் பொருளாதார கஷ்டங்கள் வரும்போதுதான் நாம் கலங்கி விடுகிறோம். பத்தாம் பாவத்திற்கு பதினோராவது பாவம்தான் அஷ்டமஸ்தானம். பத்தாம் பாவம் என்பது நம்மளுடைய ஜீவனம். நம்மளுடைய ஜீவனத்தின் லாபஸ்தானம்தான் அஷ்டமஸ்தானம். நமக்கு கஷ்டம் வர வேண்டுமென்றால் நமது ஜீவனத்தில் கை வைக்கப்படும். அப்பொழுதுதான் நம்மால் தாங்க முடியாத பல இன்னல்களுக்கு உள்ளாக நேரிடுகிறது. அஷ்டமாதிபதி பனிரெண்டாவது இடத்திலோ பனிரெண்டாம் இடத்துக்குடையவன் எட்டாவது இடத்திலோ எட்டாம் இடத்துக்குடையவன் ஆறாவது இடத்திலோ மாறி மாறி அமைய நேர்ந்தால் அது விபரீத ராஜயோகம் என்ற நிலையில் எதிர்பாராத பல நன்மைகளை அந்த ஜாதகருக்கு வாரி வழங்கும். இது மறைமுகமான யோகம், ஆனால் மிக மிக பலமான யோகம். சில சமயங்கள் அஷ்டமாதிபதி பனிரெண்டாம் இடத்தில் மட்டும் இருந்தால் அல்லது ஆறாம் இடத்தில் மட்டும் இருந்தால் சில சில யோகங்கள் வரும். அஷ்டமாதிபதி பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் ஒரு குறைவான ராஜயோகம். பல விஷயங்களில் நமக்கு கஷ்டங்கள் ஏற்படும். அந்த கஷ்டங்கள் மூலமாக சிறு நன்மைகள் ஏற்படும், அவ்வளவுதான். அஷ்டமாதிபதி ஆறாம் இடத்தில் இருந்தால் அதுவும் மறைமுகமான ஒரு குறைவான யோகம். அந்த கஷ்டங்கள் ரோகத்தின் மூலமாக வரும், எதிரிகளின் மூலமாக வரும். இப்படி பலவிதமான யோகங்களுக்கு அஷ்டமாதிபதி சம்பந்தப்படுகிறார். அஷ்டம காரகன் சனி. சனியை பார்த்தாலே அனைவருக்கும் பயம். ஏன்? சனியை போல் ஒரு நியாயமான உங்களுக்கு எது தேவையோ எது வர வேண்டுமோ அதை யாரும் தட்டி பறிக்க முடியாமல் நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் சரியான முறையில் நீங்கள் அனுபவித்து முடித்து இந்த உலகத்திலிருந்து உங்களை திருப்பி அனுப்பும் வரை அந்த பொறுப்பை அஷ்டமகாரகனான சனி ஏற்றுக்கொண்டிருக்கிறார். சனி சூரியனின் மைந்தன். பலரும் வியாதிகள் அனுபவிச்சுதான் ஆக வேண்டும். அவர்கள் செய்த பாவங்களுக்கு உண்டான வியாதிகள் அனுபவித்தாக வேண்டும். ஆனால் வசதி உள்ளவர்கள் வசதி இல்லாதவர்கள் அனைவருமே அனுபவித்தாக வேண்டும். வசதி உள்ளவர்கள் எந்த வகையிலாவது அந்த கஷ்டத்தை அனுபவிக்க முடியாமல் தப்ப முடியலாம் அல்லவா? ஆனால் அது அஷ்டமக்காரனாகிய சனியினால் நிச்சயமாக தடுக்கப்படும். அனைத்து ஜீவனும் அவரவர்கள் செய்த பாவத்திற்கு உண்டான பலனை கஷ்டத்தையும் துயரத்தையும் நோயையும் எதிரிகளையும் அனுபவித்தே ஆக வேண்டும். அதற்காகத்தான் எந்த லெஞ்சம் கொடுத்தாலும் அதற்கு தலை வணங்காத தன்னுடைய மகனையே ஆயுள் காரகனாகிய ஜெயிலராக சூரிய பகவான் படைத்திருக்கின்றார். ஆனால் அதே சமயத்தில் சூரியன் எவ்வளவு உத்தமனோ உண்மைக்கு காரகனோ அதே போல உங்களுக்கு ஒவ்வொரு நபருக்கும் தேவையான டிசர்விங் தவிர மற்ற ஒரு துளி கூட அதிகமாக சனியால் தரப்பட மாட்டாது. நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அவ்வளவு நீதிமான். எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் சனியை விட உண்மைக்கு மதிப்பளிக்கும் கிரகம் இதில் முதன்மையான கிரகம் ஆயுள் காரகனாகிய சனி. ஜாதகரின் ஆயுள் மட்டும் எட்டாம் பாவத்தில் இல்லை. ஒவ்வொருவரும் திருமணமான பிறகு அவரவர்களுடைய வாரிசை ஈன்றெடுக்க ஆசைப்படுவார்கள். அந்த வாரிசும் எத்தனை வாரிசுகள் ஆனா பெண்ணா, அவர்கள் எத்தனை ஆண்டுகள் சுகமாக இருப்பார்கள், குழந்தைகள் பிறக்குமா பிறக்காதா என்பன போன்ற அனைத்து வாரிசு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இந்த அஷ்டம பாவம் நமக்கு விளக்கும். ஆயுள் என்பது ஜாதகரின் ஆயுள் மட்டுமல்ல, அவர்களுக்கு பிறக்கக்கூடிய வாரிசுகளின் ஆயுளும் அந்த அஷ்டம பாவத்தில் வெளிவரும். அதைவிட முக்கியமானது அவர்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை. எத்தனை ஆண்டுகள் அனுபவிப்பார்கள்? முற்பகுதியில் அனுபவிப்பார்களா, பிற்பகுதியில் அனுபவிப்பார்களா, அல்லது
பல தடங்கல்கள் ஏற்பட்டு தாம்பத்திய வாழ்க்கையே தடைப்படுமா என்பன போன்ற தாம்பத்திய வாழ்க்கையின் ஆயுளும் இந்த அஷ்டம பாவத்தில் அடங்கும். ஆயுள் காரகன், ஆயுள் ஸ்தானாதிபதி இவர்கள் இருவரும் ஜென்ம ஜாதகத்தில் ஜாதகர் பிறந்த சமயத்தில் மிருத்யுபாவம் என்ற ஒரு இடத்தில் இருந்தால் அவர்களுடைய ஆயுள் கேள்விக்குறியாக அமையும். ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு கிரகமும் நகர்ந்து வரும்போது ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் வரும்போது அந்த பர்டிகுலர் கிரகம் அந்த பர்டிகுலர் ராசியில் மிருத்யுபாவம் என்ற நிலையை அடையும். அந்த மிருத்யுபாவ டிகிரிக்கு 30 நிமிஷமோ 40 நிமிஷமோ 20 நிமிஷமோ கிரகங்களுக்கு தகுந்தபடி மாறுபடும். அந்த நிமிஷத்தில் ஆரம்பித்து கரெக்டாக அந்த மிருத்யுபாவம் இருக்கக்கூடிய டிகிரியில் 0 டிகிரி 0 மினிட்டை கடந்து மீண்டும் அதே 30 நிமிஷத்தில் அந்த டிகிரியிலிருந்து விலகி செல்லும் வரை அந்த கிரகம் தன்னுடைய காரக குணத்தை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும். இது சில சமயங்களில் மறைமுகமான இன்னல்களை ஏற்படுத்தும். இது தற்கால நவீன கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்களில் இந்த மிருத்யுபாவம் கரெக்டான முறையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வகையிலும் சில நேரங்களில் சங்கடங்கள் ஏற்படலாம். அஷ்டம பாவம் நிச்சயமாக நமக்கு ஒரு விதத்தில் மிக மிக உபயோகமாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் கஷ்டம் வரும்போதுதான் ஏன் நமக்கு இந்த கஷ்டம் வருகிறது, நாம் என்ன பாவம் செய்தோம், அனைவரும் நன்றாக இருக்கின்றார்கள், நாம் மட்டும்தான் கஷ்டப்படுகிறோம் என்று ஒவ்வொருவரும் நினைப்பார்கள். அவர்கள் கஷ்டப்படுகின்ற ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு முறையும் அவர்கள் படிப்படியாக இறைவனை நோக்கி அடிமேல் அடி வைத்து நகர்ந்து செல்கிறார்கள். இறைவன் அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பதே இறைவனை நினைத்து பார்க்க வேண்டும். இந்த உலக புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்ற சைக்கிளிலிருந்து விடுபட்டு இறைவனடி சேர வேண்டும். அதற்கு ஒரு முதற்படியாக ஒரு அடி கொடுத்தால் இந்த ஜீவன் இறைவனை தேடி வரும் என்ற நிலையில் இந்த கஷ்டங்கள் வருகின்றன. பலரும் கஷ்டம் வந்த பிறகுதான் அஷ்டம பாவத்தின் கஷ்டங்கள் நிறைந்த பொழுதுதான் இறைவனை சேர வேண்டுமென்ற அடைய வேண்டுமென்ற இறைவனை பற்றி அறிய வேண்டுமென்ற ஆவலும் செயலும் மேலோங்கி நிற்கும். ஆக அஷ்டம பாவம் பல விதத்தில் நமக்கு கஷ்டம் கொடுத்தாலும், வருமானத்திற்கு கஷ்டம் கொடுத்தாலும், குழந்தைகள் மூலமாக கஷ்டம் கொடுத்தாலும், தாம்பத்திய வாழ்க்கையில் சங்கடங்கள் ஏற்படுத்தினாலும், இறைவனை சேர்வதற்கு இறைவனின் பாதத்தை தொழுவதற்கு மிக மிக உதவி செய்யும் ஒரு பாவம். மீண்டும் அடுத்த பாடத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அன்பு சகோதரன் கே.எஸ். சோமசுந்தரம். நன்றி, வணக்கம்.